லத்திகா தண்ணி கொண்டு வா. வரேங்க. எம்எல்ஏ சொன்ன மாதிரி மூர்த்தியை போட்டுறேன். ஏங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? அவனை போட்டா என் தங்கச்சி தான் விதவை ஆயிடுவான். அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். கௌசல்யா, அந்த ஸ்பேனர் போய் கொஞ்சம் எடு. இந்த மனுஷன் எங்கேயாச்சும் வச்சுட்டு என்ன தேட வைக்கிறாரு? இந்தாங்க. சரி கிளம்பட்டா? சரி கிளம்புறேன். கிளம்புங்க. போங்க. போட்டா அதுக்கு நான் என்ன பண்ணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் பண்ணிக்கிறேன். நீ நின்னா போதும். வேலைக்கு டைம் ஆகுது, கிளம்புங்க. என்ன ஒரு மாதிரி கவலையா இருக்க? தம்பி ஊருக்கு போட கவலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரி. ரொம்ப நாளா உன்ட ஒன்று சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னதுப்பா? ஒன்றும் இல்லை, அடிக்கடி உன்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியல, நான் செத்து போன மாதிரி கனவு வருது. அப்புறம் என் தங்கச்சி நினைப்பாவே இருக்குப்பா. ஏன்பா, தங்கச்சி மேலே அவ்வளோ பாசமா? ரொம்ப. சொல்கிறேன் கேட்டுக்கோ. எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு சம்சாரம். மொதல் சம்சாரத்து பிள்ளை தான் நான். எங்கள் அப்பா உடனே கல்யாணம் பண்ணிக்கல, கொஞ்ச நாள் கழித்து லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்போ தான் உங்கள் அத்தை பிறந்தா. அப்போ தான் எனக்கு ஒரு புது உறவு கிடச்சிது. அந்த சந்தோஷத்தில் நான் அவளை என் தங்கச்சி மாதிரி நான் பார்க்கல. பாசத்தை கொட்டி கொட்டி என் மக மாதிரி வளர்த்தண்டா. அதாண்ட அதே நினைப்பா இருக்கு. ஏங்க, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டுதான் இருந்தேன். சின்ன பையன் கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்க பேச போய் நாளைக்கு அவன் ஏதாவது போய் மூர்த்திய பண்ணித்தான் வைங்க, ரெண்டு பேத்ததுல ஒன்னு ஏதாவது ஒண்ணு ஆவறதுக்கா? ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். என்ன சமூக சேவையா போய சொட்ட? அற சொட்ட, அற சொட்ட. இங்க யாரோட மண்டை பளிர்னு மின்னதோ அவங்க மண்டைதான் சொட்ட. இப்ப நீ தான் சொட்ட. உன் வயசுல நானும் அப்படித்தாண்டா இருந்தேன், என் வயசுல உனக்கு அப்படித்தாண்டா வரும். போட ஓன்றா, போட. வந்துட்டானுங்க. சொட்டைக்கு கோபத்தை பாரு. என்ன, நீ ஏன் வாங்கி கட்டிக்கிற? அந்த ஆள் அடிக்கும் போது வேடிக்கை பார்த்து இருந்துட்டு இப்ப வந்துட்டான். அப்படியே போட வளர்ந்துகிட்டவனு. ஏன் மூர்த்தி, அந்த ஆளுக்கெல்லாம் எதுக்கு உதவி செய்கிற? அந்த ஆள் கூட நினைக்கிறப்போ கண்ணு குசுல. இப்படியே தெரியலையே, நல்ல வேஸ்ட் சட்டை போடலாம்ல. நாமெல்லாம் நல்ல துணிமணி போட்டால் நம்மளையெல்லாம் ரவுடின்னு ஒத்துக்க மாட்டாங்க மூர்த்தி. இவன் வேற. ஏய் போட. இவன் ஒரு இடையில வந்து வந்து என்ன சுரேஷ் ஒரு மாதிரியா இருக்கிறா? அண்ணா, தம்பிதுரை ஏரியாவில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறானா? அதை பார்த்து கேட்டதுக்கு என்னை அடிச்சிட்டானா? அடிச்சுட்டானா? வாடா போலாம். போங்கடா போங்கடா. அப்பாடா, எங்கடா தம்பி தோரா? வெளியில போயிருக்காரு மூர்த்தி. சின்ன பசங்களை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மூர்த்தி. உங்க வேலைத்தெல்லாம் எனக்கு தெரியும்டா. சின்ன பசங்களை வச்சு கஞ்சா பிசினஸ் தானா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாடா, கஞ்சா பிசினஸ் தானா பண்றேன். எனக்கு தெரியும், உன்னை மீறி இங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும்.
தம்பி தேவரோட சொல்றேன், வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போ. ஏரியாக்குள்ள இருக்க பசங்களை இந்த மாதிரி தப்பான வழிக்கு போயிடக்கூடாதுன்னு ரெடி பண்ணி வச்சா நீ என்னடானா அவனோட கஞ்சா பிசினஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிற. டேய் செல்வா, அவனை எழுத்துறடா. சிட்னா பசங்களை கஞ்சா கொடுப்பியா? கஞ்சா கொடுப்பியா? இந்த ஏரியாக்குள்ள கஞ்சா கொடுப்பியா? ஏரியாக்குள்ள கஞ்சா கொடுப்பியா? ஏன்னா வேற ஏண்டா? ஏன்னா எனக்கு வேற கமிஷன், எனக்கு வேற கமிஷனா? மூர்த்தி உற்றுமூர்த்தி உற்றுமூர்த்தி, இனிமேட்டு பண்ணவே மாட்டேன் மூர்த்தி, உற்றுமூர்த்தி என்ன உற்றுமூர்த்தி, இனிமே பண்ண மாட்டான், கால வேணாலும் உழுவுற என்ன உற்றுமூர்த்தி. இன்னொரு தடவை உன்னை இங்க பார்த்தேன், உடம்புல உசுறு தங்க. ஆஹா, டேவிட் போயிட்டாயா? மாம்பழம் எனக்கு தாண்டி, அடி எனக்கு தாண்டி. ஏய் யார் ராணி? உடமாட்டேன், உடமாட்டேன், உடமாட்டேன். ஐயோ சாவடி, ஐயோ அம்மாடி. எடா பரதேசி நாய, போட வெளியே போ. உன்னை அடிக்க மனசு வர மாட்டேங்குது. ஏ டேவிட், உன் பொண்டாட்டி எனக்கு தான், கொண்டு விடுவேன். டேவிட், எடா இப்படி சோதிக்கிற, போடா. உன் பொண்டாட்டி என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தான். அம்முழுக்குட்டியே, ஏய் பொம்முழுக்குட்டியே.